திருச்சி காஜாமலை பகுதியில் ஏசிஎல் என்ற சாஃப்ட்வேர் நிறுவனத்தை நடத்துவதற்காக பக்கிரிசாமி, கார்த்திகேயன், ரங்கநாதன் உள்ளிட்ட 4 பேர் கடந்த 2012 ஆண்டு கனரா வங்கியில் 22 கோடி கடன் வாங்கிவிட்டு பின்னர் 2019 ஆண்டு நிறுவனத்தை மூடிவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். இதனையடுத்து வங்கியில் பெற்ற கடனுக்காக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உத்தரவின்படி புதன்கிழமை நேற்றைய முன்தினம் காஜாமலை பகுதியில் உள்ள அவர்களுக்கு சொந்தமான 44 லட்சம் மதிப்புள்ள வீட்டை மண்டல துணை வட்டாட்சியர் பிரேம்குமார், கனரா வங்கி ஊழியர்கள் ஜப்தி செய்ய சென்ற போது திமுக கவுன்சிலர் கஜாமலை விஜயின் ஆதரவாளர்கள் மற்றும் 20-க்கும் மேற்பட்ட குண்டர்களால் தாக்கப்பட்டதில் மண்டல துணை வட்டாட்சியர், கனரா வங்கி ஊழியர்கள் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வருவாய்த்துறை மற்றும் வங்கி அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை இதுவரை காவல்துறையினர் எந்த ஒரு கைது நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறையின் இந்த மெத்தன போக்கை கண்டித்தும் தாக்குதல் நடத்தியவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தியும் இன்றைய தினம் வருவாய்த்துறை அனைத்து நிலை அலுவலர்கள் 300-க்கும் மேற்பட்டோர் 2வது நாளாக பணி புறக்கணிப்பு செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாவட்டம் முழுவதும் உள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் 750-க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் 2வது நாளாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் வருவாய்த்துறை பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வயிற்றில் உழைத்திருக்கிறார், சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிற நிலையில் பின்னால் எட்டி உழைத்திருக்கிறார்கள். நன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய வருவாய்த்துறை ஊழியர்கள் நாங்கள். எங்கள் மீது இவர்கள் தாக்கம் நடத்தியிருக்கிறார் என்றால் இன்னும் நாங்கள் எப்படி பணியில் வந்து பாதுகாப்பாக நாங்கள் ஈடுபடுவது? இது வந்து உண்மையாக வந்து நாங்கள் கண்டனம் செய்து இந்த தொடர் காத்திரி போட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. தூண்டுதலுக்கு பின்னால் இந்த இயக்குபவர்கள் யார் என்று தெரியாது. ஆனால் பேருக்காக வேற யாரோ கைது செய்திருக்கிறார்கள். தாக்கியவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் அறிகிறோம். நீங்க என்ன கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பில திமுக கவுன்சிலர் ராஜமலை நடந்திருக்கீங்களா? இரண்டு நாள் விடுமுறையில் தற்பொழுது காலையில் தான் வந்திருக்கேன். அது கொடுத்த விவரம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அது இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கையில் ஈடுபடுவோம். எங்களுக்கு தலைவர் வந்து அரசனுடைய பிரதிநிதி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தான். அவர்கள்ட்ட நாங்கள் எங்களுடைய குறைகளை சொல்லியிருக்கோம். அவர் தான் இனிமேல் மேல் நடவடிக்கை அவர் தான் செய்யணும். நேரடியாக வந்து அரசுக்கு வந்து தகவல் தெரிவிக்க முடியாது. போராட்டங்களாலும் இது மாதிரி சமூக ஊடகங்கள் வாயிலாக வந்து செய்தியை சொல்ல முடியும். மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பிரதிநிதியாக இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை அவர் தான் சொல்ல முடியும். எதனாலும் போடணும் கலெக்டர் சொல்லிட்டீங்க, நடவடிக்கை எடுக்காது. என்ன காரணம்? அவர் உரிய முறையில் வந்து அவரும் சொல்லியிருக்காரு. தகவல்கள் தாமதமா இருக்கு, அவ்வளவுதான். பேரு என்ன போச்சு? என்னுடைய பேர் சிவனேசன், துணை வட்டாட்சி, தமிழ்நாடு வருவாய் சங்கத்தினுடைய திருச்சி மாவட்ட தலைவராக இருக்கேன்.